Welcome students, 12th standard computer science unit 3 chapter 9 continuation. Erkanave introductions of list paathom, ippo nama paaka porathu accessing element urupugalai anugudal, adhaavadhu for loop use panni eppadi access pandrathu abingiradha indha class la nama paaka porom. Paakalam first accessing element using for loop. அதாவது for மடக்கினை பயன்படுத்தி உறுப்புகளை எப்படி அணுகிறது. In Python, the for loop is used to access all element in a list one by one. அதாவது for loop பயன்படுத்தி ஒவ்வொரு எலமெண்டையும் ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா எலமெண்டையும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. In Python, for loop used to access all element in a list. லிஸ்ட்ல உள்ள அனைத்து உறுப்புகளையும் நம்ம அணுகலாம் ஒன் பை ஒன்னா. அடுத்து திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எ கீ ஃபார் கீவேர்ட் இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ். இது எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி பிளஸ் பிளஸ்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் சின்டாக்ஸை பாருங்க, ஃபார் இண்டெக்ஸ் வேரியபிள், இண்டெக்ஸ் வேரியபிள்னா வேரியபிளோட இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன் லிஸ்ட் பிரிண்ட் இண்டெக்ஸ் வேர், இண்டெக்ஸ் வேர்னா இண்டெக்ஸ் வேர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இண்டெக்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ ஈச் எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட், ஒவ்வொரு எலமெண்ட்ல உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ தான் இண்டெக்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். த பைதான் ரீட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் லைக் இங்கிலீஷ் எவரி ஃபார் எவரி எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட் பிரிண்ட் த நேம் ஆஃப் த ஐட்டம். பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, மார்க் இஸ் ஈக்வல் டு 23, 45, 67, 78, 90. அந்த மார்க்ல உள்ள லிஸ்ட்ல உள்ளது எக்ஸுக்கு வரும், என்ன வரும், 45 வரும். 45 இந்த மார்க்ல உள்ள 45 அப்படிங்கிறது எக்ஸுக்கு வரும், பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னா 45 பிரிண்ட் ஆகும். அடுத்து 67 அப்படிங்கிறது மார்க்ல உள்ள 67 எக்ஸுக்கு வரும். அப்போ ஒன் பை ஒன்னாவே என்ன பண்ணிக்கிட்டே வரும், 67 வரும், 67 பிரிண்ட் பண்ணும், 78 வரும், 78 பிரிண்ட் பண்ணும், 98 வரும், 98 பிரிண்ட் பண்ணும். அப்போ ஒன் பை ஒன்னா லிஸ்ட்ல வர்ற ஒன்னொன்னையும் பிரிண்ட் பண்றது தான் ஃபார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் நமக்கு கீழே 5 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதுல 0 4 வரையும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் என்ன பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட், அதாவது உறுப்புகளை எப்படி மாற்றம் செய்யறது, உறுப்புகளை எப்படி மாற்றம் செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இன் பைத்தான் த லிஸ்ட் ஆர் மியூட்டபுள், மியூட்டபுள்னா என்னது, சேஞ்சபுள், அதாவது மாறும் தன்மையுடையது. த பைத்தான் இஸ் எ லிஸ்ட் இஸ் லிஸ்ட் ஆர் மியூட்டபுள், மாறும் தன்மையுடையது. தட் மீன்ஸ் கேன் பி சேஞ்சுடு, அதை என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். த லிஸ்ட் எலமெண்ட் ஆர் ரேஞ்ச் ஆஃப் த எலமெண்ட் கேன் பி சேஞ்சுடு ஆர் அல்டர்டு பை யூசிங் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அல்டர் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் சேஞ்ச், எந்த இண்டெக்ஸில் இருக்கு எதை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஃப்ரம் இன் டு, அதாவது எதுலேருந்து எது வரையும் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டு முறையில் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட்னா ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஃப்ரம் டூ அப்படின்னா இண்டெக்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் டூனா இதிலிருந்து இது வரையும் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் இண்டெக்ஸ் ஃப்ரம் பிகினிங் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஃப்ரம் எலமெண்ட்னா இண்டெக்ஸ் டூனா பிகினிங்லேருந்து எண்டிங், ஃப்ரம்னா பிகினிங், டூனா அப்பர் லிமிட்டு அதாவது கடைசி அப்படின்னு அர்த்தம், இன்க்ளூட் த ரேஞ்ச். ஃபார் 0 to 5னா எதுலேருந்து அது வரையும், 0 to 4 வரையும் இண்டெக்ஸ் எலமெண்ட்டை என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும், மொத்தம் 5 எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணும். த அப்டேட் த ரேஞ்ச் ஆஃப் த எலமெண்ட் 1 to 4 அப்படின்னா 1 to 5 அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 வரையும் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா 4 வரையும் எடுத்துக்கும், n-1 அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் இந்த மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு
டூ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா எயிட் கமா டென். இப்போ மை லிஸ்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஃபைவ் எயிட் டென் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. பிரிண்டு மை லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் பிஃபோர் அப்டேட். அப்போ மை லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் பிஃபோர் அப்டேட் நம்ம டபுள் கோட்டில் கொடுத்தனே அப்படியே என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆயிருக்க பாருங்கள் மை லிஸ்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் ஆஃப் த பிஃபோர் எலமெண்ட் அப்டேட் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட். அப்போ மை லிஸ்ட்டில் உள்ள ஒன்றுனா எங்கே போகும், ஒன் பை ஒன்னா எக்ஸுக்கு போகும். ஃபஸ்ட்டு என்ன போகும், டூ போகும். அப்போ பிரிண்ட் எக்ஸ்னா டூ பிரிண்ட் ஆகும் ஆயிடுச்சா. அடுத்து மை லிஸ்ட்டில் உள்ள ஃபோர் போகும், அப்போ ஃபோர் பிரிண்ட் ஆகும். ஃபைவ் போகும், ஃபைவ் பிரிண்ட் ஆகும். எயிட் போகும், எயிட் பிரிண்ட் ஆகும். டென் போகும், டென் பிரிண்ட் ஆகும். இது நம்ம ஏற்கனவே இந்த மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுது, லிஸ்ட்டில் உள்ளது எக்ஸுக்கு போகுது. அப்போ ஒன் பை ஒன்னா எக்ஸுக்கு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் உள்ள வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆயிரும். அடுத்து பாருங்கள் மை லிஸ்ட் ஆஃப் டூ இஸ் ஈக்வல் டு சிக்ஸ். அப்போ மை லிஸ்ட் ஆஃப் டூன்னா ஜீரோ ஒன் டூ. அப்போ டூங்கிறது எந்தது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ இது வந்து என்னது, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஒன்று ஒன்றா நமக்கு இண்டெக்ஸ் நமக்கு தெரியுது. அப்போ மை லிஸ்ட் ஆஃப் டூன்னா எந்த இண்டெக்ஸ்னு அர்த்தம், டூ இண்டெக்ஸ். இது மட்டும் என்னவா மாற்ற போகுது, சிக்ஸை மாற்ற போகுது. நம்ம சொல்லியிருக்கோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் மாற்றும் சொல்லியிருக்கோம். அப்போ ஃபைவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எதை மாற்றிடும், சிக்ஸை மாற்றும். அப்போது மை லிஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப்டர் அப்டேஷன் அப்படின்னு டபுள் கோட்ல கொடுத்துருக்கோம், அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் அப்டேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மை லிஸ்ட் ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட். அப்போ ஒயில் மை லிஸ்ட்டில் உள்ள ஒன்று ஒன்றா எங்கே வரப்போகுது, ஒய்க்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஒய்க்கு என்ன வரும், டூ வரும். ரெண்டாவது ஃபோர் வரும். மூணாவது ஃபைவை என்ன மாற்றிட்டோம், சிக்ஸாக மாற்றிட்டோம். அப்போது சேஞ்சஸ் நமக்கு தெரியுது. இங்கே வந்து என்ன மாதிரி இருக்குது, சிக்ஸ். அப்போது அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகுது. இதுதான் சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸை என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது. அப்போ எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், மதிப்பிருத்தல் செயற்குறி, அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். மதிப்பிருத்தல் செயற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன். மை லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இருக்குது. அப்போ ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் அப்படிங்கிறது அப்படியே என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். மை லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர். அப்போ டபுள் கோட்டில் கொடுத்தா அப்படியே பிரிண்ட் ஆயிருமா. அப்போ லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர் அப்படின்னு என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் இன் மை லிஸ்ட். மை லிஸ்ட்டில் உள்ள ஒன்று ஒன்றா எங்கே வரும், எக்ஸுக்கு வரும். அப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும், ஒன்று வரும். ஒன்றை பிரிண்ட் பண்ணுவோம், த்ரீ வரும், த்ரீயை பிரிண்ட் பண்ணும். ஃபைவ் வரும், ஃபைவை பிரிண்ட் பண்ணும். செவன் வரும், செவனை பிரிண்ட் பண்ணும். நைன் வரும், நைனை பிரிண்ட் பண்ணும். அப்போ ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மை லிஸ்ட்டு ஜீரோ ஆஃப் ஃபைவ். அப்போ ஜீரோவிலேருந்து எது வரையும் அர்த்தம், ஃபோர் வரையும் அர்த்தம். அது வரையும் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். முதல்ல வந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஹோல் எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ணுறோம். மை லிஸ்ட் ஜீரோ ஆஃப் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென். அப்போது ஒன்றை எடுத்துகிட்டு டூவாக மாற்றும், த்ரீ எடுத்துகிட்டு ஃபோராக மாற்றும், ஃபைவ் எடுத்துகிட்டு சிக்ஸாக மாற்றும், செவனை எடுத்துகிட்டு எயிட்டாக மாற்றும், நைன் எடுத்துகிட்டு டென்னாக மாற்றும். அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். ஈவன் த லிஸ்ட்டு ஈவன் நம்பர் டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம், அப்படியே பிரிண்ட் ஆயிரும். மை லிஸ்ட்டு ஒய்னா ஒய், மை லிஸ்ட்டில் உள்ள ஒன்றுனா ஒய்க்கு வரும். மை லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படியே சேஞ்ச் பண்ண வேல்யூ இருக்குமா, டூ ஃபஸ்ட்டு ஒய்க்கு வரும், அடுத்து ஃபோர் வரும், அடுத்து சிக்ஸ் வரும், அடுத்து எயிட் வரும், அடுத்து டென் வரும். அப்போ ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணும்போது அதோட அவுட்புட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் லிஸ்ட் த ஆல் எலமெண்ட்ஸ் கேன் பி சேஞ்சு. எல்லா எலமெண்ட்டையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் முதல்ல பார்த்தோம். எல்லா எலமெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஆடிங்னா என்னப்பா, சேர்க்கறது. முதல்ல எப்படி நீ சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதான் லிஸ்ட்டில் உறுப்புகளை என்ன பண்ணுறது, சேர்த்தல் அப்படிங்கிறத
இதில் பார்க்க போகிறோம். இன் பைத்தான் அப்பண்ட் ஃபங்க்ஷன், சேர்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்பண்ட் ஃபங்க்ஷன். அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டில் ஒரு எலமெண்ட்டை சேர்க்கறதுக்கு பயன்படுது. த ஃபங்க்ஷன் யூஸ்டு சிங்கிள் எலமெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆட் மோர் தென் ஒன் எலமெண்ட் எக்ஸிஸ்டிங் த லிஸ்ட். அதாவது சிங்கிள் எலமெண்ட்டாகவோ மோர் தென் ஒன் எலமெண்ட்டாகவோ நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் கொண்ட சேர்க்கறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் என்னென்ன பேர் அபண்ட் ஃபங்க்ஷன். 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். ஃபார் சின்டாக்ஸ் லிஸ்ட்டு டாட் அபண்ட், அதாவது ஒரு எலமெண்ட்டை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது அபண்டு. மாற்றி சொல்லிவிட்டு கவனிச்சுக்கோங்க, ஒரு எலமெண்ட்டை சேர்க்கறதுக்கு அபண்டு, மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு எக்ஸ்டெண்டு. என்ன எலமெண்ட்டு? எக்ஸ்டெண்டு. மாற்றி சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கவனிச்சுக்க. ஒரு எலமெண்ட்டை சேர்க்கணும் அப்படின்னா அபண்டு, அதான் சிங்கிள் எலமெண்ட் ஆஃப் சிங்கிள் எலமெண்ட் ஆட் த சிங்கிள் எலமெண்ட் அப்படின்னா அபண்ட் ஃபங்க்ஷன். ஆட் த மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்னா எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் டாட் அபண்டு. எலமெண்ட் இஸ் ஆட், ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணும். லிஸ்ட் டு எக்ஸ்டெண்ட் எலமெண்ட் டு பி ஆடட், நிறைய எலமெண்ட் என்ன பண்ணும் ஆட் பண்ணும். எலமெண்ட்ஸ் டு பி ஆடட் த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் பி ஸ்பெசிஃபைட் வித் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் த ஃபங்க்ஷன். எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணும், மல்டிபிள் எலமெண்ட்டை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணும் ஆட் பண்ணும், ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 34 45 48. அப்போ மை லிஸ்ட் டாட் அப்பண்ட் இஸ் ஈக்குவல் டு 9னா 90-ஐ கடைசியாக என்ன பண்ணிக்கும் அப்பண்ட் பண்ணிக்கும், ஒரு இருக்கிற லிஸ்ட்டில் கடைசியாக தான் சேர்க்கும். த மை லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் த எலமெண்ட் த்ரூ த மை லிஸ்ட் அப்பண்ட் 90 ஸ்டேட்மெண்ட் அடிஷ்னல் த வேல்யூ ஆஃப் 90 இஸ் இன்க்ளூட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் ஆஃப் லாஸ்ட் எலமெண்ட். இந்த இடத்துல இதான் முக்கியம், லாஸ்ட்டாக மட்டும்தான் அதை என்ன பண்ணும் ஆட் பண்ணும் அப்பண்ட் ஃபங்க்ஷன். தட் த பிரிண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் டு சால்வ் த வித் இன் த மை லிஸ்ட். மை லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 34 45 48 90 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மை லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட். மை லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 45 48 90 இருக்கு. அதுல எக்ஸ்டெண்ட்னா மோர் தென் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது, என்னென்ன எலமெண்ட்ஸ் பாருங்க 71 32 29. இதுவும் என்ன பண்ணும் அடிஷ்னலா லாஸ்டா தான் என்ன பண்ணும் சேர்க்கும், கடைசியாக அடிஷ்னலாக உள்ள எலமெண்ட்டோட சேர்க்கும். ஏற்கனவே மை லிஸ்ட்டில் இருக்கிறது 34 45 48 90, இப்போ 71 32 29 அப்படிங்கிறத எலமெண்ட்ஸை கடைசியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுது, ஆட் பண்ணுது. அப்போ எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் அபன் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அபன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட்ஸை மட்டும்தான் சேர்க்கும், எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் மோர் தென் எலமெண்ட்ஸை எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்ஸோட ஆட் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதோட நமக்கு எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆடிங் த லிஸ்ட் பார்த்துருக்கோம், சேஞ்சிங் த எலமெண்ட் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸை பொறுத்தவரையும் ஆட் த எலமெண்ட்டும் சேஞ்சிங் த எலமெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க். இதில் அபண்ட்னா என்ன எக்ஸ்டெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லியிருக்கோம், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. இது ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் சேர்க்கும், இது மோர் தென் எலமெண்ட்ஸ் சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதோட இந்த செகண்ட் கிளாஸ், அதாவது லிஸ்ட் டீபிள்ஸில் உள்ள அடுத்த கிளாஸ், இந்த கிளாஸ் நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.